குறுஞ்செய்திகள் 10. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்ல வசதியாக சென்னையில் 6 இடங்களில் இருந்து 12,575 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. சந்திராயன் 2 நிலவின் தென் துருவ பகுதி ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் ஆயுள் காலம் இன்று முடிவடைகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் 11-12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ஸ்மார்ட் போன் வழங்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தடைகளை தாண்டி சூர்யா நடிக்கும் காப்பன் படம் இன்று ரிலீஸ் ஆனது. ₹20 செலுத்தி மின்னணு குடும்ப அட்டைகளை திருத்தம் செய்து கொள்ளும் வசதி தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து விதிமுறை மீறல் தொடர்பாக அபராத தொகை குறைக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறையினர் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே GST கவுன்சில் கூட்டம் இன்று கோவாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறுகிறது. இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் எதிர்கட்சியான ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க லிங்குட் கட்சியின் தலைவர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டமிட்டு வருகிறார்.